முதன் முதலாக நிலவுக்கு சென்ற அமெரிக்காவின் அப்பல்லோ 11 திட்ட கமாண்டர் மைக்கேல் கொலின்ஸ் காலமானார். அவருக்கு வயது 90. நீண்ட காலமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அவரின் மறைவுக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ள நாசா, மைக்கேல் கொலின்ஸ் பல தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார் என்று கூறியுள்ளது. நிலவுக்கு முதன் முதலில் மனிதர்களை அனுப்புவதற்காக 1969 ஆண்டு ஜூலை மாதம் 16 தேதி அப்பல்லோ 11 திட்ட விண்கலம் பூமியிலிருந்து புறப்பட்டது. இந்த விண்கலத்தில் கட்டளை அலுவலராக நீல் ஆம்ஸ்ட்ராங்கும், விமானியாக எட்வின் ஆல்ட்ரினும், கட்டளை கூறு விமானியாக மைக்கேல் கொலின்ஸும் பயணித்தனர். 4 நாட்கள் கடந்து 20 தேதி விண்கலம் நிலவில் தரையிறங்கியது. நீல் ஆம்ஸ்ட்ராங் முதன் முதலில் நிலவில் கால்பதிக்க எட்வின் ஆல்ட்ரின் இரண்டாவது நபராக நிலவில் இறங்கினார். இவர்களுக்கு கட்டளை வழங்கும் பணியினை மேற்கொண்ட மைக்கேல் கொலின்ஸ் விண்கலத்தில் இருந்தவாறு அவர்களை இயக்கினார். வெற்றிகரமாக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு 24 தேதி அவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பினர். நிலவு பயணம் பூமி குறித்த தம்முடைய கண்ணோட்டத்தை முழுமையாக மாற்றிவிட்டதாக கொலின்ஸ் கூறியிருந்தார். பூமி மிகவும் வலிமையற்றது என்றும் அதை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை தாம் உணர்ந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார்.